வணக்கம். டிவைன் பவர் இன் பரநாதம். பரநாதருடைய இறைவனுடைய அருளை பெறுவது எப்படி? அண்டக்கோடி அண்டங்கள் எல்லாம் அரைநொடி போய் சென்று வந்தேன் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. அந்த அண்டனா என்ன, எங்க இருக்குது அப்படின்னா, பூமி வாழ்றது பூமி, பூமிக்கு மேலே இருக்குது சூரிய அண்டம். சூரிய அண்டத்தை போல கோடான கோடி அண்டம் சென்று சிற்றண்டம், சிற்றண்டத்தை போல கோடான கோடி அண்டம் சென்றது பேரண்டம், பேரண்டத்தை போல கோடான கோடி அண்டம் சென்றது அகிலாண்டம், அகிலாண்டத்தை போல கோடான கோடி அண்டம் சென்றது பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்தை போல கோடான கோடி அண்டம் சென்றது வெளி, வெளியை விட கோடான கோடி அண்டம் சென்றது வெட்ட வெளிக்கில் வெளி, வெளிக்கில் வெளி கோடான கோடி அண்டம் சென்றது வெட்ட வெளி, வெட்ட வெளிக்கு மேல் இருப்பது பரநாதம். அதான் வைஷ்ணவர்ல இறந்ததுக்கு அப்புறம் ஐயா பரமபதம் அடைந்து விட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனு பாதத்தை அடைந்து விட்டாரா, இறைவன் அந்த பாதத்துல தான் தூளா நம்ம வந்திருக்கிறோம். திருப்பி நம்ம இறைவனை போய் சேருவதுதான் இந்த மனித வாழ்க்கையுடைய லட்சியம். ஆச்சுங்களா, அந்த இறைவனுக்கு நம்ம போனப்பே போயிட முடியுமா? அப்படின்னா இப்ப நாம இருக்கிறோம் உலக வாழ்க்கையில, நம்ம அந்த ஆதிநாத வாசி பயிற்சியில இறைவனை எப்படி செல்வம் கலையை கற்று தருகிறோம் அதை உணர முடியும். அப்படி செய்வதால் என்னன்னா, உங்க பாடி லேசா இருக்க உணர முடியும், போயிட்டு உணர முடியும், உங்க புத்தி மனசு மாறும் என்பதை, உங்க முகமே பொலிவா மாறும் என்பதை அந்த பயிற்சி 5 நிமிஷத்துல அந்த அனுபவத்தை நீங்க உணரலாம். அப்ப அப்படி செய்து அப்படி ஒரு நாளைக்கு 5 முறை 6 முறை ஒரு டைம் 5 முறை ஒரு நாளைக்கு 5 முறை செய்ய அப்படி போயிட்டு வருவதால் ஆத்மசுத்திர எண்ணலைகள் பரிசுத்தமாகப்படுகிறது, இந்த உடம்பு பரிசுத்தமாகிறது, இந்த உடல் ஒளி உடலா மாறுகிறது. இதை கற்றுத்தருவது நேரடியாக கற்று ஆதிநாத வாசிய பயிற்சி மட்டும் என்பதை உறுதியாக கூற முடியும். 790 463 80 பொய்ப்புகளும் சத்தியம் கூறிய நான் அனைத்தும் என் குரு எனக்கு உபதேச 57 வருஷம் அனுபவம். நம்ம 2005 கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இது அனுபவம் உண்மை. சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79